பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் வந்துட்டேன், இல்லாட்டி அது முடிச்சு தான் வந்திருப்பேன். சரி அவரை கேட்டேன், அதுக்கப்புறம் சரி அமித்ஷா மேலே எனக்கு ஒரு அளவு கடந்த மரியாதை இருக்குது, சரி காக்க வைக்க வேணாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், சரினு சொல்லிட்டாங்க வந்துட்டேன். வேறு இல்லை, ஒரு நிமிஷம் அமித் சார் பேச நீங்கள் வாங்குறீங்க. நன்றி சார். நன்றி சார். சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரபல தயாரிப்பாளர்களுடைய மரணம் எப்படி நிகழுது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படுற நிலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது. சிவகுமார் சார் முன்ன அடிக்கடி சொல்லுவார், சின்னப்பா தேவர் காலத்தில் இருந்து எப்படி எப்படி வாழ்ந்தாங்க, என்னவா இறங்கியிருக்காங்கன்னு நிறைய சொல்லுவார். அவருடைய இது ராஜபாட்டையில் புத்தகத்தில் படித்தா கூட தெரியும். அது மாதிரி எப்பொழுதுமே இன்றைக்கி சினிமான்றது நம்ம விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு தொழிலாக இருந்தால் கூட அது கடைசி காலம் வரைக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சி எனக்கு எதுக்கு பயம் வருது, நான் ஊரில் சும்மா சுற்றும் போதே பயப்படலை, இப்போ எதுக்கு நான் பயப்படுறேன் சொல்லுங்க. இப்போ சினிமா ஈவெண்ட் எல்லாம் வந்து பண்ணும்போது ஃபுல்லாக அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, எந்த என்ன காரணமாக இருக்கும், ஏன் அரசியல் பேசக்கூடாது, அது இல்லை எல்லாமே டோட்டலாக என்ன பேசுகிறாங்க. கலைஞர்கள் எப்பொழுதுமே மக்களுக்கானவர்கள், அதிலேருந்து நீங்கள் அவங்கள மக்கள்கிட்டருந்து பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. மக்கள்கிட்டருந்து அரசியலையும் கலையையும் பிரிக்கவே முடியாது, பண்பாடையும் பிரிக்க முடியாது. அரசியல் பேசலாம், ஆனால் மக்களுக்கான அரசியல் பேசணும், அதை தான் நம்ம சொல்லலாம். அவதூறு என்ன என்ன சொல்கிறது, நல்ல தண்ணி ஒரு இடத்துலலாம் கொஞ்சோண்டு சாக்கடையும் ஓடும், அது மாதிரி எல்லா இடத்துலையும் கலந்து தான் இருக்கும். அரசியல் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது, பேசணும், பேசினா தான் அது சரியாக வரும். சார்லி சாப்ளின் பேசாத அரசியலாக, அதை விட அரசியல் அவங்கெல்லாம் பேசிட்டாங்க, அதனால் பேசணும். ஒரு படித்த சமூகத்தை என்ன மாதிரியாக மடைமாற்றி வச்சுருக்காங்க கடந்த பத்தாண்டுகளாக அப்படின்றதோட வெளிப்பாடு தான் அந்த கோஷம். ஏன்னா யார் அங்கே ஒன்றும் படிக்காத பாமர மக்களோ கடைநிலை ஊழியர்களோ அங்கே போய் உட்காரல, அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தவங்களாம் எல்லாம் மேல்தட்டு மக்கள். மேல்தட்டு மக்களுடைய மூளைக்குள்ளே என்ன சொருகப்பட்டிருக்குன்றதோட வெளிப்பாடு தான் அது அந்த கோஷம். அது தெரியாது எனக்கு, அந்த மாதிரியான நிர்வாக சிறு குளறுபடிகளுக்கெல்லாம் நம்ம தெரியாமல் பதில் சொல்ல முடியாது, அது என்னன்னு தெரியாது.
கோஷம் போட்டது. விளையாட்டை விளையாட்டை தான் பார்க்கணும். நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்தியன் கிரிக்கெட்டுன்றது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல. அது ஒரு கிரிக்கெட் வாரியம். பாகிஸ்தான் கிரிக்கெட்டுன்றது பாகிஸ்தான் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல. அது ஒரு கிரிக்கெட் வாரியம். அந்த நாட்டை சேர்ந்ததனால் அது சொல்கிறாங்களே தவிர நாடு உருவாக்கலை வீரர்களை. அது ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்கியிருக்கு. அது முழுக்க முழுக்க அது பண பரிவர்த்தனை. அது ஒரு வர்த்தகம்தான். அது வர்த்தகத்தில் போய் நீங்கள் தேசப்பட்டுற காட்டுவீங்கன்னா உங்களுடைய அறியாமை எண்ணி நான் வருத்தப்படுறேன். அவ்வளோதான். அரசியல் இருக்கும். அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதல்ல. அரசியல் எங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதில்லை. அரசியல்வாதிகள் கோயில் கூட தான் அரசாங்கம் கட்டலை, கோயிலை நிர்வகிக்கலையா. அது மாதிரி தான் ஒரு பெரிய பொருளாதாரம், பெரிய வர்த்தகம் இருக்குது. அப்போ அரசாங்கம் தலையிட்டு தான் ஆகணும். தலையிடாமல் இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய வர்த்தகம் இருக்குது. எதுக்கு லலித் மோடி இங்கேருந்து போனார் அப்படின்னா, வர்த்தக அதில் இருக்கிற முறைகேடுகள் இருக்குன்றதுனால அது இருக்க தான் செய்யும். மக்கள் உணரணும். இது இதன் மூலமாக தான் உங்கள் தேசப்பற்ற நீங்கள் வெளிப்படுத்துவீங்கன்னா நீங்கள் என்ன அறியாமையில் இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். உணர்வுள்ளவங்க நடத்துகிறாங்க. உங்களுக்கான பதில் தான் சொல்கிறேன். உணர்வு உள்ளவங்க நடத்துகிறாங்க, வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் உணர்வு இருக்கா இல்லைன்றது மக்கள் உணர்ந்துக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் யாராவது மேடையில் மேடையில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நீங்கள் கேட்கணும். அடுத்த முறை போய் பார்த்து அவங்களுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு போவீங்கல்ல, அவங்களுடைய பட ப்ரமோஷனுக்கு வந்து உங்களை சந்திப்பாங்கல்ல, அப்போ இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கணும். அங்கே போய் பேசும்போது பேசலைன்னு சொல்ல முடியாது. சித்தார்த்துக்காக ஃபஸ்ட்டு பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்தாரு, நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. இதை நீங்கள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ நடிகர் ஒரு விஜய் அவர்களுடைய திரைப்படம் வரும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ சித்தார்த்து குரல் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருங்களா இல்லையா. இது அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. பெரும் பொதுவாக அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இஷ்யூக்கும் இவர் குரல் கொடுத்தாரா இவர் குரல் கொடுத்தாரான்னு தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே நாளும் என்றைக்குமே எதுக்குமே உங்கள் குரல் கொடுத்ததே கிடையாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. எக்ஸம்ஷனாக ஒன்றே ஒன்று விதிவிலக்காக ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு, அவ்வளோதானே தவிர இதில் நீங்கள் போய்கிட்டு இவர் வரலையே அவர் வரலையெல்லாம் கேட்கக்கூடாது. கர்நாடக மக்கள் அந்த கலைஞர்கள் அந்த அரசியலோடு பின்னி பிணைஞ்சிருக்காங்க. தமிழக கலைஞர்கள் அந்த அரசியலில் பின்னி பிணையலைன்றது ஒன்று. அதான் சார். இப்போ எனக்கு நான் என்ன இலங்கை தமிழர் பிரச்சனை எனக்கு கைது செஞ்சாங்க, சித்தார்த்து குரல் கொடுத்தாரா கொடுத்தாரா இல்லை இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவீங்க. அதனால் எனக்கு அவர் கோபமா, எனக்கு நண்பர் தான் அவர், அப்படி கிடையாது. அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் அல்லது அதற்கான சூழல் இருக்கலாம், அப்படி தான் பார்க்கணுமே தவிர சித்தார்த்தை யாரும் தனிமைப்படுத்தலை. எனக்கு கோபம் இருக்கு, இல்லாமல் இல்லை. எனக்கு சித்தார்த்து நிகழ்வில் நடந்ததுக்கு வருத்தம் இருக்குது. இங்கே வரக்கூடிய கன்னட திரைக்கலைஞர்கள் வரும்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாமான்னு தெரிவிக்கலாம் தான், ஆனால் அது பண்பாடாக இருக்காதுன்றதுனால நம்ம அமைதியாக இருக்கும். எனக்கு எப்பயுமே தமிழ் சினிமா நடிகர் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. நீங்கள் என்னை பார்த்து அப்படி கேட்குறீங்க, நான் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே உறுதியாக சொல்ல முடியும். யாரோ ஒரு நாலு பேர் போய் லெட்டர் பேடோடு எடுத்து லெட்டர் பேடு கட்சி ஆதரவு கொடுக்குறாங்கன்றதுக்காக அது ஆதரவு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க வாங்குகிற வாக்கை பொறுத்து தான் இருக்குது. அதிமுக என்பது பாஜகவிலிருந்து விலகியது சித்தாந்த ரீதியாக இல்லை. சித்தாந்தம் பிடிக்கலன்னு விலகினாங்களா, அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா, ஒரு பதில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க, யாராவது இவங்களுடைய சித்தாந்தம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களா. திமுக எதிர் திசையில் இருக்குது, அதிமுக அப்படி சொன்னாங்களா. அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அவங்களுக்கு வேறுபாடு, அதனால் விலகியிருக்காங்களே தவிர அதை உடனே சித்தாந்த ரீதியான எதிர்ப்புன்னு எடுத்துக்கிட்டு அளவுக்கு நான் மக்கு கிடையாது. அது தெரியாது. இல்லை இல்லை, அவங்களுடைய சுய மரியாதைக்கான வெளிப்பாடாக கூட இருக்கலாம்.
அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியினுடைய சுயமரியாதைக்கான வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நாடகம்னு நான் தெரியாத விஷயத்தை சொல்ல விரும்பலை. ஆனால் சித்தாந்த ரீதியாக அவங்க விலகலைன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை கருத்து. சினிமா வியாபாரம் வர்த்தகம், பணம் போட்டால் லாபம் சம்பாதிக்கணும்னு தயாரிப்பாளர் வராரு, படம் போட்டால் கேன்டீன் ஓடுமா, கரண்ட் பில்லு கட்ட முடியுமா, வாடகை கட்ட முடியுமான்னு தியேட்டருக்காரர் இருக்காரு, அதுவும் வியாபாரம். எந்த பொருளை சந்தையில் கொண்டு வந்து வச்சா வியாபாரமாகுமோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் சிறு படம் பெரிய படம்னு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இது எல்லா காலகட்டத்திலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. நான் நாளைக்கு சின்ன படம் எடுத்தேன் தியேட்டர் கொடுக்கலன்னா தியேட்டருக்காரங்க மேலே நான் கோச்சிக்கிறதா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், கடலில் தான் மீன் பிடிக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. மீன் கடலில் தானே இருக்குது, ஆனால் எல்லா மீனும் ரிலையன்ஸ் ஷோரூம்க்கா போகுது இல்லைல்ல, அது ரோட்டுக்கும் வருதுல்ல. அப்போ மீனை பிடிச்சி விற்கிற இடத்த தான் நீங்கள் மாற்றணும். திரும்ப திரும்ப ஒரே தியேட்டருக்கே நீங்கள் விற்கிற பொருளை எடுத்துக்கிட்டு, தயாரிக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு தியேட்டருக்கே போவேன்னு சொன்னால், ஒரு சின்ன படத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸில் 190 ரூபா டிக்கெட்டு கொடுத்து யார் பார்ப்பா? அப்போ சந்தையை மாற்றணும். அந்த புரிதல் இருந்தால் தான் தயாரிப்புக்கு வரணும். நானும் ரெண்டு படம் எடுத்து வச்சுருக்கேன், என்னையாக குறை சொல்கிறேன்னா தியேட்டர் தரலன்னு. எனக்கு தெரியும் என்னுடைய படத்தோட மதிப்பீடு என்ன, அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு. தியேட்டரே கிடைக்கலனாலும் நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவேன், எதுவுமே இல்லைனா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த தைரியம் எனக்கு இருந்தால் தான் நான் தயாரிக்க வரணும். நான் ஒரு பொருளை தயாரிச்சுட்டு இவங்க எனக்கு தியேட்டர் கொடுக்கலன்னு குறை சொல்கிறது நியாயமானது இல்லை. சரியா ரைட்டா சார், இப்போ நீங்கள் ஒரு சொல்லுது ஆமோதிக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? எதா விஷால் சொன்னது, விஷால் கோடி படம் வச்சிருந்தா படத்து வரைய வராது, விஷால் வராதிங்கன்னு அவர் வந்து அதிகாரத்தில் சொன்னாரா அக்கறையில் சொன்னாரான்னு தான் பார்க்கணும். அவர் அதிகாரத்தில் சொன்னாரா? இல்லை இல்லை, அக்கறையில் சொல்லியிருக்காரு. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். முன்னாடி எதுவுமே சொல்லவே இல்லை. இது தெரியல, அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு தவறாக கூட இருக்கலாம், எனக்கு கூட அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது தவறான நோக்கம்னு நான் சொல்லலை. நீங்கள் படத்தை எடுத்துக்கிட்டால் சின்ன படம் எடுக்க ஒருத்தவங்களை படம் எடுக்க வாங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் யாருக்குமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் படம் எடுக்க வந்தால் இதில் உள்ள சிக்கல் இருக்குதுன்னு முன்னாடி போனவங்க சொல்கிறதுலையும் தவறு இல்லைல்ல, நம்ம அதையும் பார்க்கணும். அப்படி தான் எடுத்துக்கணும். நாற்காலிலாம் உயிர் தமிழுக்குன்னு பேர் மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட், யூஏ சென்சார் சர்டிஃபிகேட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. தயாரிப்பாளர் திரையிடுறதுக்கு தயாராக இருக்காரு. உணவு அரசியல் வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியதுங்க. நம்ம மனுஷன் என்ன சாப்பிடு, உலகக்கோப்பை விளையாட வந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இல்லைன்னு சொல்லவர் சீன பிரதமர் வரும்போது சொல்ல வேண்டியனே, ஏன் சொல்லலை? அப்போ எங்கே போச்சு உங்கள் தைரியம், எங்கே போச்சு? இல்லை, அதாவது ஒரு திரைப்படம் என்பது அந்த திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்கள் தங்களை தீபாவளி போல மகிழ்விக்கிறதுக்கு தான் திரைப்படம், உயிரை மாய்த்து கொள்வதற்கு கிடையாது. சிறப்பு காட்சிகள் அனுமதிக்கலாம், கண்டிப்பாக அனுமதிக்கலாம், ஒரு வரைமுறைகளோடு அனுமதிக்கும், அதையும் பார்க்கணும்ல. அந்த நீங்கள் சொன்ன நபர் இறந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல நான் இருந்தேன், நான் இவர் இருந்தோம், அங்கே காரில் உட்காந்துருந்தோம், கோயம்பேடு ரோகிணியில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. அநியாயமாக ஒரு உயிர் ஒரு திரைப்படத்தை பார்க்குறதுக்காக போயிருச்சேன்னு, அது மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கணும்னு சொன்னால் சில கட்டுப்பாடுகள் வேணும், அவ்வளோதான். ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், ரசிகர்களை வந்து பார்க்காதீங்க, இதுமாதிரி நீங்கள் வந்து பார்க்கறது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடறாங்க, அவர் சொல்லுது சரியா? வாழ்த்துக்கள் அவருக்கு, லாரன்ஸுடைய அந்த மனிதனுடைய பண்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.